வாய் வழியாக கொடுக்குற இந்த ரெண்டு வகையான மருந்துகளை விடுத்து, அது போக எண்ணெய் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் எடுத்து, குப்பை மேனி ஒரு கைப்பிடி, வேப்பங்குழுந்து ஒரு கைப்பிடி, மருதாணி ஒரு கைப்பிடி, துளசி ஒரு கைப்பிடி இலைகள், பூண்டு ஒரு நாலு பல், மஞ்சத்தூள் ஒரு 10-20 கிராம், அது இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. மருந்து மருந்து வந்து என்ன கொஞ்சம் குழியாக இதாக இருந்ததுன்னா மஞ்சத்தூள் கூட தேவைப்படும். ஆரம்ப கட்டத்திலே போட்டோம்னா 10 கிராம் போதும். இந்த பூண்டை வெட்டி போட்டுட்டு இந்த இலை தலைகள் எல்லாம் சேர்த்து அரைச்ச பிறகு மஞ்சத்தூளை போட்டு இந்த எண்ணெயை ஊற்றி அடுப்பில் காய்ச்சி எடுத்தோம்னா மருந்தும் எண்ணெயும் சோர்ந்துடும். அந்த எண்ணெயை அப்படியே கைப்படாமல் ஒரு கரண்டியில் ஒன்று ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சின்னதாக ஒரு சாஃப்ட் ப்ரஷ் வச்சுக்கலாம், இல்லைன்னா தோசைக்கு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்போமே பஞ்சையோ அல்லது துணியை போட்ட மாதிரி ஒரு முடிச்சு வச்சு தொட்டு தொட்டு ஒவ்வொன்றிலையும் என்னென்னா, இந்த மாதிரி தடவும் போது எத்தனை தடவை தடவணும் சார், அதாவது என்ன தடவுறதுங்கிறது சாங்கியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு உடலில் எதிர்ப்பு தன்மையை விட்டு அந்த வைரஸ் வந்து தன்னை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுது. அதுக்கு எதிரான பொருட்களை நம்ம அந்த இடத்துல வந்து திரும்ப 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 வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு தோசை கல்லில் தோசை போடுறதே இருந்தால் கூட, ஒரு தோசை போடும்போது ஒரு எடுத்து அதை சுற்றுறோம், அந்த எண்ணெயை அதில் தோசைக்கல் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவை ஊற்றி பண்ணுறோம், எடுக்கிறோம், அடுத்த தோசைக்கு ஒரு தடவை தடவுறோம். ஆக மொத்தம் அந்த எண்ணெய் எப்பொழுதுமே அந்த தோசைக்கல்லில் இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்பது போல, ஒரு அடையாளத்துக்கு ஞாபகத்துக்காக நான் அந்த உபமானத்தை சொல்கிறேன். நீங்கள் இந்த எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணி அப்பப்போ அப்பப்போ யாரையாவது ஒருத்தர் அதுக்குன்னே வந்து நம்ம வேலைக்கு வச்சு டியூட்டி கொடுத்துடலாம், திரும்ப 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 போட்டுகிட்டே இருக்கணும். அதாவது 48-72 மணி நேரம், 3 நாளைக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லாமே முழுசும் உள்ள அமைஞ்சிடும். உங்களுடைய கேள்விகளை எல்லாத்தையும் நீங்க யுவர் ஃபார்மோட +1 9494780439 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கு ஆலோசனைகளை பேராசிரியர் புண்ணியமூர்த்தி அவர்களிடம் இருந்து தெரிவிக்கிறோம். வணக்கம்.